பருவமழை பொய்த்து போனதன் காரணமாக சென்னை மாநகரின் முக்கிய குடிநீர் ஆதாரங்கள் வறண்டு நிலத்தடி நீர்மட்டமும் வெகுவாக குறைந்தது. இதனால் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் சென்னையில் கடுமையான வறட்சியும் தண்ணீர் தட்டுப்பாடும் நிலவியது. இந்நிலையில் 2020 ஆண்டில் சென்னை மாநகரின் நிலத்தடி நீர் வறண்டுவிடும் என்று நிதி ஆயோக் அமைப்பு எச்சரிக்கை விடுத்தது. இதையடுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளையும் நீர் ஆதாரத்தையும் பாதுகாக்கும் வகையில் நீர் மேலாண்மை திட்டம் கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் குடிமராமத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி சென்னையில் உள்ள சிறு ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட அனைத்து நீர்நிலைகளிலும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றன. மேலும் சென்னை மக்களின் தாகம் தணிப்பதற்காக வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு ரயில்கள் மூலம் காவிரி கூட்டு குடிநீரை கொண்டு வருவதற்கான திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்டது. 65 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் கடந்த 21/6/2019 அன்று தொடங்கப்பட்டது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அறிவுறுத்தலின்படி போர்க்கால அடிப்படையில் பணிகள் நிறைவேற்றப்பட்டு 12/7/2019 அன்று சென்னைக்கு ரயில் மூலம் தண்ணீர் கொண்டுவரப்பட்டது. இந்த சாதனை திட்டத்தின் பயனாக சென்னை மக்களுக்கு நாள் ஒன்றுக்கு குறைந்தது 25 லட்சம் லிட்டர் வரை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணா நதியிலிருந்து உரிய தண்ணீரை திறந்துவிட தமிழக அரசு சார்பில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தலைமையிலான குழுவினர் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று கடந்த 25/9/2019 அன்று கண்டலேறு அணையிலிருந்து பூண்டி ஏரிக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணியும் தனிப்பட்ட முறையில் மழைநீர் சேகரிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி ட்விட்டரில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். வீடுகள் தோறும் மழைநீரை சேகரிப்போம், நமக்காக, நாட்டுக்காக, நாளைக்காக என்று அவர் விடுத்த வேண்டுகோள் இணையத்தில் வைரலாக மாறியது. தமிழக அரசு உத்தரவின்படியும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணியின் அறிவுறுத்தலின்படியும் சென்னை மாநகராட்சியில் வீடுகள் தோறும், கட்டடங்கள் தோறும் மழைநீர் சேகரிப்பு என்ற இலக்கை நிர்ணயித்து 200 வார்டுகளிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் துரிதமாக செயல்படுத்தப்பட்டது. சென்னை மாநகர் முழுவதும் மழைநீர் சேகரிப்பு பணிகள், நீர்நிலைகள் தோறும் குடிமராமத்து பணிகள், சமுதாய கிணறுகள் அனைத்தும் சீரமைப்பு என அடுத்தடுத்து வகுத்த திட்டங்களை அசுர வேகத்தில் நிறைவேற்றி மாநகராட்சி அசத்தியது. இந்நிலையில் சென்னை கொடுங்கையூரில் திறக்கப்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மறுசுழற்சி செய்யப்படும் தண்ணீர் அப்பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. தொழிற்சாலைகளுக்கு இதுவரை வழங்கப்பட்ட தண்ணீர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி மேற்கொண்ட தீவிர மழைநீர் சேகரிப்பு திட்டம், நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்து பணிகள் ஆகியவற்றின் விளைவாகவும், தற்போது பெய்த பருவமழையின் பயனாகவும் நிலத்தடி நீர்மட்டம் 7 முதல் 9 அடி வரை உயர்ந்துள்ளதாக சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வடிகால் வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னை குடிநீர் வாரியத்தின் அக்டோபர் மாத ஆய்வறிக்கையின்படி 9 அடியும், ஆலந்தூரில் 8 அடியும், மாதவரம், வளசரவாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 6 அடிக்கு மேலாகவும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அண்ணாநகர், அடையாறு, கோடம்பாக்கம் ஆகிய இடங்களில் சுமார் 5 அடி வரை நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. தேனாம்பேட்டை, தண்டையார்பேட்டை, ராயபுரம் உள்ளிட்ட நகரின் அனைத்து இடங்களிலும் 2 அடி முதல் 3 அடி வரை நிலத்தடி நீர்மட்டத்தின் அளவு உயர்ந்துள்ளது. சராசரியாக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் 2.23 மீட்டர் வரை சென்னை மாநகரில் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனை சென்னை குடிநீர் வாரிய நிலநீர் புவியியல் ஆய்வாளர் சுப்பிரமணியன் விளக்கமாக தெரிவித்துள்ளார். நான் இப்போது இருக்கிறது வந்து விவேகானந்தர் இல்லத்துக்கு அருகில் உள்ள கண்காணிப்பு கிணறு பகுதியில் இருக்கோம். இந்த கண்காணிப்பு கிணறுகள் வந்து சென்னை குடிநீர் வாரியத்தால் கிட்டத்தட்ட 145 எண்ணிக்கையில் வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்துட்ருக்கோம். தேர்ந்தெடுப்பது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு மாதமும் அதனுடைய நிலத்தடி நீர்மட்ட அளவுகள் மற்றும் நீரின் தன்மை ஆகியவை நாங்கள் வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர்றோம். இதில் வந்து இதனுடைய பயனை வந்து பொதுமக்களுக்கு சொல்றதுன்னாக்கா, ஒவ்வொரு மாதமும் அந்தந்த பகுதியில் உள்ள நீர்மட்ட அளவுகள் எவ்வாறு உள்ளது, அதில் உள்ள நீரில் உள்ள உப்புத்தன்மை அதிகமாகதான் குறையுதாங்கிறத வந்து நாங்கள் சோசியல் மீடியாவிலையும் மக்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். தற்பொழுது
கண்காணிப்பு கிணறுகள்ல நிலத்தடி நீர்மட்ட அளவு எப்படி எடுக்கிறோங்கிறத பாக்கலாம். இந்த கிணத்துல கிட்டத்தட்ட 8 மீட்டருக்கு கீழே இருக்கு நிலத்தடி நீர்மட்ட அளவு. இப்ப இந்த நிலத்தடி நீர்ல உள்ள கீழே உள்ள தண்ணி எடுத்துட்டோம். இப்ப இதுல உள்ள உப்புத்தன்மை அளவு எவ்வளவு இருக்குன்னு பாக்க போறோம். இதுல உள்ள நீரில் உள்ள உப்புத்தன்மை அளவு வந்து கிட்டத்தட்ட 600 ppm பர் மில்லிகிராம் லிட்டர்ல அளவு இருக்கு. இது வந்து நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோ இல்ல IS 10500 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உள்ள இருக்கனால இது குடிக்கிறதுக்கு உகந்ததா இருக்கு. இந்த மாதிரியான விவரங்களை வந்து நாங்க பொதுமக்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் தெரிவித்திருக்கோம். பூண்டி ஏரியிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மத்திய மற்றும் வடசென்னை பகுதிகளிலும், வீராணம் ஏரியிலிருந்து பெறப்படும் தண்ணீர் தென்சென்னை பகுதிகளிலும் குடிநீர் வாரியத்தால் விநியோகிக்கப்படுகிறது. தற்போது சென்னை நகர் முழுதும் தட்டுப்பாடின்றி தண்ணீர் விநியோகம் நடைபெறுகிறது. லாரிகள் வாயிலாகவும் குழாய்கள் மூலமும் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சென்னை குடிநீர் வாரியம் தற்போது அனைத்து பகுதிகளுக்கும் தடையின்றி தண்ணீர் வழங்கப்படுகிறது என்றும், தண்ணீர் பற்றாக்குறை என்ற நிலை மாறியுள்ளதாகவும் அறிவித்துள்ளது.